வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் வீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே இப்போ மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பெரிய வீட்டு பிள்ளைங்கள்லாம் கார்ப்பரேட் சாமியர்கள்ட்ட போய் யோகங்கத்துக்காக அனுப்புகிறாங்க இவங்க அவங்க அங்கே போய் என்ன செய்றாங்க அந்த சாமியாருக்கு அடிக்ட் ஆகி அங்கே போய் மொட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் இளவட்ட பிள்ளைங்கள்லாம் ஆண்கள் பெண்கள் நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் நான் அப்படியே முக்தி அடைய போகிறேன் எங்கள் சத்குரு அதை அடை அதை கொடுப்பார் இதை கொடுப்பார்னு அவங்க செய்கிற சில ஏமாத்து வித்தைகளில் மாட்டிக்கிறாங்க ஏன்னா அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்மச்சரியம் எல்லோரும் இப்போ நித்திட்ட மாட்டினவங்களும் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னு ஒரு அவர் வாட்டில் ரஞ்சிதா கூட பிரச்சனையாகி அவர் போயிட்டார் இதில் வெளியில் வந்த பசங்கள்லாம் இன்னைக்கு எதுக்குமே லாய்க்கில் வாழ்க்கைக்கும் லாய்க்கில்ல அதுக்கு லாய்க்கில்லைன்னு அந்த மாதிரி ஆகிட்டாங்க இது மாதிரி சிக்கல்கள் இருக்குது பிரம்மச்சரியம்னா என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா பிரம்மச்சரியம் வேணும் அதாவது நம்முடைய நான்கு வகையான படிநிலைகள் ஆன்மீக படிநிலைகளில் முதல்ல இருக்கிறது வந்து பிரம்மச்சரியந்தான் இந்த பிரம்மத்தை அனுசரித்து அதை இணக்கமாக பள்ளி பருவத்திலேயே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார்கள் பிரம்மச்சரியம் அது பிறகு கிரகஸ்தம் கிரகஸ்தம்னா மன வாழ்க்கை இல்லற தர்மம் அப்புறம் வந்து வானப்பிரஸ்தம் துறவுக்குரிய விஷயங்களை கொஞ்சம் பற்ற வாழ பழகிறது மூணாவது நிலை நாலாவது சன்னியாசம் முடிவாக அந்த பற்றில்லாத ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறதுன்னு அந்த புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க நாள் வகை படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பிரம்மச்சரியன்றது அந்த பிரம்மத்தை உணரும் அந்த மாணவ பருவத்தில் இளம்பருவத்தில் சொல்லித்தரணும் ஆனால் அது ஆதி காலத்தில் குருகுலம் இருந்ததுனால முறையாக சொல்லி தந்தாங்க பிற்காலத்தில் வர வர அந்த கல்வி அறிவு இதெல்லாம் ரொம்ப பொலூட் ஆயிடுச்சு அதனால் இப்போ பிரம்மச்சரியம்னா என்னன்னே தெரியாமல் மக்கள் அல்லாடுறாங்க அதனால தான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதை வந்து யாருமே தெல தெளிவாக வரையறுத்து சொல்லலை இந்த பிரம்மச்சரியம்னா என்ன என்பதை பற்றி யாரும் வரையறுத்து சொல்லாதனால ஒரு குரூப்பு போய் ராமகிருஷ்ணா மிஷனு அந்த மாதிரி இடங்களில் போய் அடிச்சுட்டு அது மாதிரி பிரம்மச்சாரியாக இருக்கிறேன்ட்டு போகிறாங்க இன்னும் பல இடங்களில் பிரம்மச்சரியம்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அங்கே வேறு விதமான லீலைகள் கிறிஸ்தவ மடங்களில் மற்ற எல்லா நிலைகள் நிலைகள்லையும் நடக்குது அதனால் அது சரியாக புரிஞ்சுக்கிறாங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஐயா வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இதை முத முத டெக்லேர் பண்ணுறேன் மூணு வித பிரம்மச்சரியம் ஒன்று அவதார பிரம்மச்சரியம் இரண்டு நைஷ்டிக பிரம்மச்சரியம் மூன்றாவது தாந்திரிக பிரம்மச்சரியம் மூணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெளிவாருங்க இது வரைக்கும் யார் இப்படி வகைப்படுத்தி சொல்லலை இந்த தத்துவத்தை வந்து வகைப்படுத்தி சொல்லலை நான் இந்த மக்கள் மகான்களுடைய போதனைகளை படித்து பார்க்கும்போது இந்த மூன்று லெவலில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது அவதார பிரமச்சரியம்னா பிறப்புலேயே அவர்களுக்கு வந்து காம வேட்கை என்பது இருக்காது ஏன்னா காம வேட்கை என்பது இந்த உலகத்தோட பந்தப்படுத்தும் உடல் உறவு என்பது இங்கே ஒரு பந்தம் அப்போ திரும்பவும் ஏதோ ஒரு காலத்துக்காக வரவேண்டி இருக்கும் இங்கே வந்து உபதேசத்திற்காக வந்து விட்டு திரும்ப போக இறைவனிடம் செல்ல வந்த அந்த உற்றவர்கள்னு சொல்லுவாங்க அவதாரங்கள் இருக்கு பாருங்கள் அவங்க எல்லாமே அவதார பிரம்மச்சாரிகளாக இருந்தாங்க அதில் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருந்து முதல்ல இந்த அவதார பிரம்மச்சாரியாக வாழ்ந்து காட்டியவர் விநாயகர் பெருமான் அதனால தான் பிள்ளையாருக்கு அவ்வளோ பெருமை தன் ச தாயைத்தான் அவர் வந்து மகாசக்தியாக பார்த்தார் தாய்க்கிணையான ஒரு பெண் இந்த உலகத்தில் கிடையாது அதனால் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் என் தாயை மாதிரி ஒரு சக்தியை பார்க்க முடியாதுன்னார் அப்போ விநாயகர் அப்புறம் அவரை தொடர்ந்து வந்தவர் ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய அனுமப்பிரபு அதை பற்றி நிறைய குரங்கு மூஞ்சி அதுன்னு சொல்லுவாங்க அது ராமாயணத்தை வச்சு அது நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஆஞ்சநேயருடைய முகம் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் முகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு முக அமைப்பு அப்படி இருக்கலாம் ஆனால் ஆஞ்சநேயர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சனாதேவி நேயர் அவங்களுடைய தாய் பெயர் அ அஞ்சனாதேவி இந்த அஞ்சனாதேவியை தவிர யாரையுமே அவர் திரும்பி பார்க்கலை தன்னுடைய தாயைத்தான் மகாசக்தியாக வணங்கினார் தன் தாயை அவர் நேசிப்பவராகவே வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் இன்னொரு பெண்ணை வேறொரு வடிவத்தில் ஒரு பாலியல் வடிவத்திலேயோ வேறு வடிவத்திலேயோ அவர் நேசிக்கல அவர் எல்லாரையும் தாய் சொரூபமாக பார்த்தார் அஞ்சனை நேயராக இருந்ததுனால தான் அவருக்கு ஆஞ்சநேயர்னு பேர் அனுபப்பிரபு இவர் வந்து அவதார பிரம்மச்சாரி ஆதிசங்கரர் அவதார பிரம்மச்சாரி வள்ளல் பெருமான் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாலும் அவதார பிரம்மச்சாரியாக வாழ்ந்து காமிச்சார் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர் அவதார பிரம்மச்சரி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த உறவில் அவர் ஈடுபடலை அவர் அவதார பிரம்மச்சரியும் ஒளிமயமாக வாழ்ந்தவர் சரிங்களா பாபாஜி மகா அவதார பாபாஜி அவதார பிரம்மச்சாரி இப்படி அவதார பிரம்மச்சரியத்துக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்குது இவங்க எல்லாமே எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் தாங்கள் இந்த பூமியில் அதில் ஈடுபடலை இது ஃபஸ்ட் லெவல் ரெண்டாவது பிரம்மச்சரியம் திருமணம் பண்ணியிருப்பாங்க குழந்தை கூட பெற்றிருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய ஆன்மீக லட்சியத்துக்காக அவர்கள் அதை விட்டுருப்பாங்க நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு அவங்களுக்கு பேர் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கு உதாரணம் பார்த்தோம்னா பகவான் புத்தர் நம்பர் ஒன் வச்சுக்கோங்க இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல பகவான் புத்தர் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கார் திருமணம் பண்ணார் க குழந்தை பெற்றுக்கிட்டார் எல்லாம் பண்ண பிறகு இந்த ஆன்மீக பாதையில் நுழைஞ்சி தவம் தியானத்தை நோக்கி அவர் போக ஆரம்பித்தார் இவர் வந்து அவதார பிரம்மச்சாரி பகவான் புத்தர் இந்த விஷயத்தில் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கவர் அதே பிறகு நிறையா பேர் இருக்காங்க இந்த நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுபவித்தவங்க அனுசரித்தவங்க ராகவேந்திரர் மகான் ராகவேந்திரர் ஆச்சாரியார் இது மாதிரி நிறையா இருக்காங்க நிறையா பேர் அந்த பகவான் ராமகிருஷ்ணர் பகவான் குருநானக் என்ற மகான் இவங்களாம் திருமணம் பண்ணி சில பேர் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க பரலை ஆனால் அதுக்கு பிறகு திருமண வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் அவங்க வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்து லட்சியத்துக்காக இறைவனை நோக்கி சென்றவர்கள் கண்ணு முன்னாடி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியை பார்க்கணும்னா நம்முடைய பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி பதினைந்து வயதில் அவர் வந்து ஒரு பெண்மணியை பன்னெண்டு வயது பெண்மணியை அவருக்கு திருமணம் பெய்து வச்சாங்க அதோடு அப்படியே அவர் என்ன பண்ணிட்டார் அந்த யசோதா பெண் என்ற அந்த பெண்மணியை திருமணம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டார் அவங்க ஆசிரியை வாங்கி ஆகி இன்றைக்கி இருக்காங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் ஈடுபடலை பொது தொண்டு மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று உள்ளத்தில் மகேசனை வைத்து வெளியில் மக்கள் தொண்டு செய்யும் ஒரு நைஷ்டிரிய பிரம்மச்சாரி தான் நம்முடைய பாரத பிரதமர் பெருமைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இது நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கு உங்களுக்கு உதாரணம் மூணாவது ஒன்று வகை இருக்குது அதை ஆதி சிவனை இந்த வகையைப்படுத்தி சொல்லியிருக்காரு நானே அனுப்பி வச்சு திரும்ப எடுத்துக்கிறவன்லாம் அவதார பிரம்மச்சாரியாக இருப்பான் வந்து தன்னுடைய வினைகளை அனுபவித்து முடிச்சுட்டு இங்கே இங்கே நம்ம எங்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்களாம் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக மாறுவாங்க இல்லற தர்மத்தில் இருந்துக்கிட்டே எங்கிட்ட வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள தான் தாந்திரிய பிரம்மச்சாரிகள்னு சொன்னார் அவங்களுக்காக எழுதுனது தான் பைரவ தந்திரான்னு சிவசூத்திரம் நூற்றி பன்னெண்டு சூத்திரம் எழுதினார் எத்தனை வகையில் நீ என்னை அடையலாம் இறைவனை ஏக இறைத்தன்மையை அடையலாம்னு நூற்றி பன்னெண்டு டெக்னிக்கில் முதல் ஒரு மூணு டெக்னிக் சொன்னதான் விபாசனா எப்படி அந்த மூச்சை கவனிக்கிறது உடல் உணர்வுகளை கவனிக்கிறதுன்னு முதல் மூணு டெக்னிக்கு இப்படி சொல்லிக்கிட்டே வருவார் ஒன்றுன்னா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது சூத்திரம் ஐயா அந்த சிவசூத்திரத்தை வெளியிட்டிருக்கேன் அந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கேன் அதில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது மூணு சூத்திரமும் இந்த தாந்திரிக பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்கிறது இது யாருக்கும் தெரியாது வடமொழியில் சூத்திரங்களாக ரகசியமாக இருந்தது அதை வந்து பகவான் ஓஷோ தான் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் இந்த மூணு சூத்திரத்துக்கு விளக்கம் சொன்னதுனால தான் அவருக்கு செக்ஸ் சாமியார்னே பேர் ஏன்னா அவரே ஒரு தாந்திரிய பிரம்மச்சாரி தான் அவர் தான் முதல்ல சொன்னார் விந்து விடா போகம் செக்ஸ் வித்தவுட் எஜாக்குலேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அவருக்கு தமிழ் படித்ததில்லை அவருக்கு அதனால் திருமூல தெய்வம் இதை சொல்லியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது பரியங்க யோகம்னு இருபது பாட்டில் அந்த விந்து விடா போகம்னா என்ன அப்படின்றத திருமூல தெய்வம் சொல்லிருக்கார் திருக்குறளில் ஒரே ஒரு குரலில் சொன்னார் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி குரல் தாம் வீழ்வார் தம் வேளை பெற்றவர் பெற்றாரே காமத்து கால் கனி கனினா பழம் காம பழம் காம இன்பம் என்ற கனியை சுவைக்கலாம் கால்னால் விதை கால் இல்லைன்னா விதை இல்லாத கனி அழகுதான் எங்கள் அப்பாட்ட விதை விதை இல்லாத பழம் சீட்லெஸ் ஃப்ரூட்டை பற்றி திருவிழா அன்னைக்கே சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா விளையாட்டாக இந்த குரலை சொன்னார் கேட்டதும் கிடைத்ததுன்னா அந்த கேள்வி பதில் இருக்கும் அப்போ கால் கனி விதைக்காத அதாவது எஜாக்குலேஷன் இல்லாத காம இன்பம் என்ற செக்ஸ் இன்பம் என்ற காம இன்பத்தை நீ நுகரலாம் அது யார் கடையில் நடக்கும்னா இணக்கமான உடல் அளவிலும் மனதளவிலும் அறிவளவிலும் ஆன்மீக அன்பளவிலும் இணக்கமான ரெண்டு தம்பதி கடையில் நீங்கள் உறவு வச்சுக்கிட்டா இந்த விந்துவிடா போகம் என்ற செக்ஸ் வித்தவுட் எஜாக்குலேஷன் நிகழும் என்று சிவசூத்திரத்தில் சொல்லியிருக்கார் அதை ஓஷோ அழகாக விளக்கியிருந்தார் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அதை திருமூல தெய்வம் பரியங்க யோகம் கலவின் கலவியின் வழியே அடையும் யோகம்னு இருபது பாட்டு அதில் சொன்னார் திருவிழா பிரதி ஒரு குரல் சொன்னார் வெள்ளல் பெருமான் வந்து அதை வந்து நித்திய கரும விதியில் அந்த உடல் உறவு என்பதை பற்றி அதை வடமொழியில் மைதுனம்னு சொல்லுவாங்க இந்த மைதுனம்ன்றதை பற்றி சொல்லும்போது சாதாரண இல்லறவாசிகள் மாற்றிக்கு ரெண்டு தடவை பதினேழு நாளைக்கு இருக்க விந்து போ விந்து விட்டு போகம் பண்ணலாம் சாதாரண இலர்வாசிகள் ஆனால் சாதனை செய்பவர்கள் இறைவனை நோக்கிய பயணம் செய்து சாதனை செய்ய நிகழ்த்துபவர்கள் அந்த விரும்புபவர்கள் அவர்களுக்கு வந்து விந்து விடா போகம் என்று சொல்லக்கூடிய சுக்கில விரயம் இல்லாத மைதனமே உத்தமம் அப்படின்ற வார்த்தையை போடுவார் இந்த சுக்கில விரயம் பண்ணக்கூடாதுன்றார் புரியுதுங்களா இது வந்து வள்ளல் பெருமான் நித்திய கர்ம விதியில் இதை பற்றி சொன்ன விஷயம் இதை வந்து அகப்பே சித்தர் சொல்லியிருக்காரு அகப்பே சித்தர் வந்து நீ விந்தை விட்டுட்டேனாலே உனக்கு உட உயிர் போயிடும் அந்த சத்து போடுறது தான் செத்து போடுறது அதை நீ பண்ணிட்டேன்னா உனக்கு மரத்தின் மரணத்தின் போது மூக்கில் மிச்சம் வேஸ்டெல்லாம் மூக்கு வழியாக ஒழுகும் காது வழியாக ஒழுகும் அப்புறம் விந்து மீதி விந்தெல்லாம் ஒழுகும் ஒம்பது ஓட்டையும் ஒழுகி வீணாயிருவே அப்படின்னு அகப்பே சித்தர் அந்த பாடலில் சொல்லுவார் சைவம் அச்சுதடி அகப்பை தானாகி நின்றதடி இந்த சைவம் என்ற நெறி என்பது என்னன்னா தன்னை உணர்ந்து தன்னுள் இறைவனை உணர்ந்து அதில் ஐக்கியமாய் நிற்பது சைவம் எனில் அகப்பை சலம் வரும் கண்டாயே என எவன் இந்த சைவ நெறியை பின்பற்றி சிவத்தை அடையவில்லையோ அவன் எத்தனைக்கும் ஒன்பது ஓட்டையும் ஒழுகி வீணா சாவான் சைவம் யாருக்கடி அகப்பை தன்னை அறிந்தவர்க்கே தன்னை அறிந்து தத்துவமயமானவன் இருக்கானே அவனுக்கு தான் அந்த சைவம் வாய்க்கும் விளக்குதா சைவமான இடம் அகப்பை சத்குரு பாதமடி அந்த இறைவனை திருவடியை அடைவது தான் சைவத்தின் எல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒம்பது ஓட்டையும் ஒழுகாமல் இருக்கணும்னா நீ இந்த விந்துவிடா போகம் என்ற இந்த விஷயத்தை நீ கற்றுக்கணும் அப்படின்றார் நம்ம குதம்பை சித்தரும் சொல்லுவார் குதம்பை சித்தரும் வெந்து வீடா வெடிய சுடலையில் வெந்து வீடார்கள் கூதம்பாய் வென்று வீடார்கள் லேடின்னு சொல்லுவார் சுடலைனோம்னால் நீங்கள் வேறு யாரையும் நினச்சிடக்கூடாது சுடலைனா சுடுகாடு உங்களுக்கு தான் சுடுகாட்டில் போய் நீங்கள் வந்து வேகாமல் இருக்கணும்னு சொன்னால் விடாத அந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து எனக்கு நாற்பத்தி ஏழு வயதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அஞ்சு வருஷம் எல்லாமல் இறைவன் இதை பற்றிய விஷயங்களெல்லாம் எனக்கு போதனை செய்து அதை எனக்கு பலிதமாக்கி வெற்றி பெற வைத்தார் அதனால் ஐம்பது வயசுலேருந்து இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த தாந்திரிக வித்தை அப்படின்ற விஷயத்தில் நாம் வந்து அதை பின்பற்ற ஆரம்பித்தோம் அதுதான் ஒரு காரணம் அதாவது நோய் வராத காரணம் ஆற்றல் குறையாத காரணம் எந்த விதமான வயது ஆனதுக்குரிய எந்த ஒரு அடையாளமும் தேகத்தில் நிகழாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வித்தையை ஒவ்வொரு ஆண்மகனும் கற்றுக்கொள்ள வேண்டும் சத்திய யுகத்தில் இது சாதாரணமாக இருந்தது இந்த கலியுகத்தில் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லோக்கல் தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்காங்க இந்த விஜய் டிவி மாதிரி எச்சகலப்பயிலுங்க இவனுக்கு இந்த இப்படித்தான் உங்களுக்கு ச தவறான விஷயங்களை அடித்து விடுவானுங்க இந்த மாத்திரபூதம் ஒரு ஒரு பொம்பளை டாக்டரை வச்சுட்டு அதெல்லாம் தாராளமாக நீங்கள் விந்த பீச்சு அடிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சுய இன்பம் காணலாம் இப்படிலாம் சொல்லிட்டு அது அறுபது வயசில் புட்டுக்கிட்டு போயிட்டார் அவர் சொன்னது எப்படி சரியாக இருக்கும் யோசிக்கணும் இது மாதிரி தவறான விஷயங்களை ஊடகங்கள் ரொம்ப சாதாரண இளைஞர் உலகத்துக்கு சொன்னதுனால நிறைய நீங்கள் அதை பற்றிய குழப்பத்தில் இருக்கீங்க அதனால் தெரிஞ்சுக்குங்க நாங்கள் எங்கள் வாசி யோகத்தில் பரிக யோகம்ன்ற விஷயத்தை கற்றுக் கொடுப்போம் இப்போ ஆன்லைனில் உடல் முதல்ல நான் இப்போ உடல்நலம் பற்றி கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்புறம் குபேர வசியம்ன்றதை கற்றுக் கொடுத்துருக்கேன் அடுத்து நினைவாற்றலை பற்றியும் வாசி யோகமும் அடுத்த லெவலில் கற்றுக் கொடுப்பேன் அப்புறம் அதில் பரியங்க யோகம்ன்றத ரகசியமாக கற்றுக் கொடுப்பேன் அதையும் ஆன்லைனில் கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை பின்பற்றினீங்கன்னா அந்த விந்து விடா போகம்னா என்ன விந்து ஸ்தம்பனம்னா என்ன என்பதெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கலாம் புரியுதுங்களா ஐயா அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறையா பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் இளைஞர் உலகத்துக்கு அதை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க அவதார பிரம்மச்சரியம் விநாயகர் ஆஞ்சநேயர் வள்ளலாறு ஆதிசங்கரர் பாபாஜி முருகப்பெருமான் இது ஒரு லிஸ்ட்டு பிள்ளைங்களா ரெண்டாவது நைஷ்டிக பிரம்மச்சரியம் புத்த பகவான் ராமானுஜாச்சாரியார் பகவான் ராமகிருஷ்ணர் ராகவேந்திரர் பிள்ளைங்களா குருநானக் இது மாதிரி நிறையா இருக்காங்க அதில் லேட்டஸ்ட்டுன்னு சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் மூணாவது வந்து தாந்திரிய பிரம்மச்சாரிகள் இது வந்து பகவான் ஓஷோ தான் மெயின் அதில் அதை வெளிப்படுத்தினவர் அவர் தான் இதை வெளிப்படுத்தினதுனால தான் அவருக்கு செக் சாமியார்னு பேர் வந்தது அந்த மூணு சூத்திரத்துக்கு விளக்கம் சொன்னார் விஞ்ஞான பைரவ தந்திரா அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் அது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வெளியிடும்போதே ஒரு வால்யூம் ரூபா அந்த புத்தகம் மொத்தம் மூணு வால்யூம் பதினஞ்சாயிரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அதுக்கு ஐயாயிரரூபா ப்ரீமியம் கட்டணும் முப்பதாயிரரூபா கொடுத்தாத்தான் ரூபாய் புத்தகமே கிடைக்கும் ஹைடெக் புத்தகம் வித்தியாசமான புஸ்தகம் ஐயாலாம் அதை படிச்சிருக்கேன் அதை படித்து அந்த அதுக்கு ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது அந்த கார்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த கார்டை பார்த்து பத்து கார்டு படங்களாக இருக்கும் பத்து படம் செலக்ட் பண்ணி அஞ்சு செலக்ட் பண்ணி மூணு செலக்ட் பண்ணி கடைசியாக ரெண்டு செலக்ட் பண்ணி கடைசியாக ஒரு படத்தை செலக்ட் பண்ணும் அந்த ஒரு படத்தை அந்த க பிளேயிங் கார்டு மாதிரி இருக்கும் சீட்டு கட்டு மாதிரி அப்புறம் அந்த ஒரு படம் இதான் எனக்கு பிடிச்ச படம் இருக்குது இல்லைன்னா அவங்க திரும்பி பாரணும் திரும்பி பார்த்தோம்னா நம்ம யாருன்ற ஜோசியமெல்லாம் அந்த புத்தகத்தில் இத்தனாம் பக்கம் வாசின்னு இருக்கும் அத்தனாம் பக்கத்தில் நம்மளை பற்றி அத்தனை டீட்டெயில் இருக்கும் நம்முடைய குணாதிசயம் என்ன என்ன லெவலில் இருக்கும் நமக்கு எந்த நூற்றி பன்னெண்டு டெக்னிக் சிவசூத்திரத்தில் எது இப்போ ஒத்து வரும் அப்படின்லாம் தெளிவாக இருக்கும் இதெல்லாம் பகவான் ஓஷோ தான் இந்த தாந்திரிய பிரம்மச்சரியம்ன்ற விஷயத்தை நமக்கு உலகிற்கு முதன் முதலில் வெளிப்படுத்திய பெருந்தகை புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அவரை இழிவுபடுத்தியிருக்கலாம் ஆனால் அவருடைய டெக்னிக் அவரை அந்த சிவசூத்திரத்துல எடுத்து சொல்லலைன்னா இந்த மனித உலகத்துக்கு இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்னே தெரியாமல் போயிருக்கும் ஐயா அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் பின்பற்றி அதை வெற்றி பெற்றுக்கிட்டேன் நீங்களும் அதை பின்பற்றி வெற்றி பெறலாம் மூணு இல்லை ஏதோ ஒரு பிரம்மச்சரியத்தை நீங்கள் பின்பற்றி வெற்றி பெற வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்